ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் மதியம் மிஞ்சிய சாதத்தில் சட்டனு ஒரு பத்தே நிமிஷத்துலேயே செய்யக்கூடிய நல்லா சூப்பரான ஒரு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க வீட்டில் இருக்கக்கூடிய குறைந்த பொருட்களில் ரொம்ப சட்டுன்னு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ஆயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ஸ்நாக் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு கப் அளவுக்கு சாதம் வந்து மீதியாக இருக்குதுங்க இதை போட்டுக்கலாம் தண்ணி தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க பச்சரிசி சாதம் புழுங்கல் அரிசி சாதம் எது வேணாலும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இதை ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைப்பட்டிருந்தாலே போதும் இப்போ அரைச்ச இந்த சாதத்தை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம் ரொம்ப மையம் அரையணும்னு அவசியம் இல்லைங்க ஓரளவுக்கு அரைப்பட்டிருந்தாலே போதும் இப்போ அரைச்ச அந்த சாதத்தை இந்த மிக்சிங் பவுலில் மாற்றியாச்சுங்க இப்போது இது கூட ரவை சேர்க்க போகிறோம் நான் எடுத்தது இந்த பெரிய கப் ஒரு கப் அளவுக்கு வந்து சாதம் எடுத்திருக்கேன் அந்த அளவுக்கு சாதத்துக்கு ஒரு நூறு கிராம் அளவுக்கு ரவை சேர்த்தாலே போதுங்க இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு எடுத்து வச்சுருக்கேன் அந்த தண்ணி தேவைப்படும் போது சேர்த்துக்கலாம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு ரவை இது கூட சேர்த்துடலாம் கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துடலாங்க கொஞ்சமாக பொடியாக நறுக்கினா கருவேப்பிலை கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்க்குறேங்க இதுக்கு பதிலாக நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இப்போது நமக்கு தேவைப்படுற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் சாதம் அரைச்ச அந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க கரெக்டாக இருக்கும் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாதுங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாவு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் உப்பு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இது இன்னும் ரொம்ப திக்காக இருக்குங்க நான் இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி விட்டுக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு ஊற்றுன தண்ணி அளவும் இதுவும் சேர்த்து கரெக்டாக ஒரு கால் கப் அளவுக்கு தாங்க இருக்கும் கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுறலாம் நம்ம ரவை சேர்த்துருக்கோன்றனால இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டுங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை ஊறட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் ஓரளவுக்கு ரவை நல்லா ஊறி வந்திருக்கும் இந்த பதத்தில் மாவு இருக்குதுங்க இப்போ இதில் நம்ம அரிசி மாவு சேர்க்க போகிறோம் அரிசி மாவு சேர்க்கும்போது நல்லா கிறிஸ்பியாக வருங்க பச்சரிசி மாவு புழுங்கல் அரிசி மாவு எந்த அரிசி மாவு வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் உங்ககிட்ட அரிசி மாவு டைரெக்டாக இல்லைனாலும் இடியாப்பம் மாவு இருந்தாலும் அதையும் பயன்படுத்தலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இப்போ மாவு வந்து கொஞ்சம் இருக்கும் ஓரளவுக்கு நல்லா திக்காயிருச்சு பாருங்கள் இப்போ நம்ம கரண்டியில் எடுத்து போடுற அளவுக்கு மாவு இருந்தாலே போதுங்க ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நமக்கு எண்ணெய் நிறையா குடிக்கும் இந்த பதத்தில் மாவு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இப்படி கரண்டியில் எடுத்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்குது இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் நிறைய எண்ணெய் ஊற்றலைங்க ஜஸ்ட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணுற மாதிரி எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு எண்ணெய் சூடானதும் இந்த கரண்டியில் மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி வடை மாதிரி கொஞ்சம் லேஸ் எடுத்து தட்டி விட்டுக்கோங்க பாருங்கள் ஒரு அரை கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து ஊற்றி இப்படி லைட்டாக அப்படி தட்டிக்கோங்க இந்த மாதிரி பேன் எடுத்திங்கன்னா ஒரே டைமில் ஒரு ஆறு ஏழுக்கு மேலே நம்ம போட்டுக்கலாங்க ஒரு ஒரு நிமிஷம் விட்டு ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதும் திருப்பிக்கலாம் பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு எல்லாத்தையுமே வந்து லேசாக திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு சைடும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம எண்ணெயிலேருந்து இதை எடுத்துடலாங்க மீதமான சாதத்தில் நல்லா டேஸ்டியான உடனடி வடை ரெடி ஆயிருச்சுங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சொல்லலை அப்படின்னா சாதத்தில் இந்த வடை செஞ்சுருக்கோன்றதே தெரியாது அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் மெலீஸாக செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்குங்க ஓரளவுக்கு திக்காக போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் இன்னொரு தடவை திருப்பி விட்டாச்சு ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரூன் கலரில் வந்துருச்சுங்க இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் நான் இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டுக்கிறேன் எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு எடுத்துட்லாங்க அவ்வளோதாங்க நல்லா சூப்பரான சுவையான வடை ரெடி ஆயிடுச்சு வீட்டில் இருக்கக்கூடிய குறைந்த பொருட்களையே ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு சட்டன் ஒரு பத்து நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வடை பார்த்தாலே தெரியுது பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியா இருக்குன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க இது வந்து கொஞ்சம் மெலீஸாக போட்டிருக்க வடை இது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிட்ருவாங்க ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் இது வரும் இந் அடுத்தது பாருங்கள் இது வந்து நான் கொஞ்சம் திக்காக போட்டிருக்கேன் வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து மாவு நல்லா வெந்திருக்கு பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாகவும் வந்திருக்கு இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ